சரத் சந்திரா அவர் வரையற டிராயிங் கிளாஸ்ல எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு அவரையும் சேர்த்து பிடிக்கும் என்னோட லட்சியம் அவர் அடையிறது அவரோட லட்சியம் டெல்லி ஆர்ட் எக்ஸிபிஷன்ல அவருக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது ஆனா பணம் இல்லாததால பசியையும் பசியை போக்க வெற்றியையும் எழுந்துட்டு என் கண்ணு கெட்டாத தூரத்துக்கு அவர் எங்கேயோ போயிட்டாரு திரும்பவும் இப்போ இந்த நிலைமையில இப்படி எதுவும் புரியாம சோர்ந்து போன அவரோட கண்கள் வலுக்கட்டாயமா தன்னை தானே தேத்திக்கிட்டு என்ன பாக்குது என்னோட வீட்டுல நான் பூஜிக்கிற தன்னோட படங்களை பார்த்து பேசணும்னு முயற்சி பண்றாரு ஆனா வார்த்தைகள் வரல தன்னையே அறியாம அவரோட கண்கள் கலங்கி போச்சு கொடுக்க மனம் இல்லனாலும் கால சக்கரத்தை என்னால தடுக்க முடியாதுன்றதுனால அவரோட வரைபடங்களை அவர்கிட்ட கொடுத்து லட்சியத்தை நோக்கி நகர சொன்னேன் அந்த நிமிஷம் அவர் என் கண்களை பார்த்து பார்வைக்கான அர்த்தத்தை இன்னமும் நான் தேடிட்டு தான் இருக்கேன் லட்சியத்தை அடையறதுக்காக சிறகடிச்சிட்டு அவரோட பயணம் தொடர்ந்துச்சு அவர் மனசுல இடம் பிடிச்ச சந்தோஷத்துல அவரை சொந்தமாக்கிக்கணும்னு காத்திருந்த ஏ முன்னாடி அவர் வந்தாரு தனக்கு கிடைச்ச பரிசோட அந்த புடவையை நான் கட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே அந்த புடவை கட்டினா நான் எப்படி இருப்பேன்றத அவரோட கலை அவருக்கு அழகா காட்டிடுச்சு என் மனசு அவருக்கு புரிஞ்சதோ ஒருவேளை என் கண்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரோ கடைசியா எனக்கு போட்டு வச்சாரு என் ஓவியத்துக்கு போட்டு வச்சதுக்கே சந்தோஷப்பட்டனா என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொன்னேன் என்னோட லட்சியம் குறிக்கோள் ஆசை கனவு எல்லாமே அவர்தான்னு சொன்னேன் பசிய போக்குன தாய்க்கு காலம் முழுக்க நன்றியோட இருப்பனே தவிர வாழ்க்கை துணையா ஏத்துக்க முடியாதுன்னு மன்னிப்பு கேட்டாரு என்னோட ஆசை எல்லாம் கலைஞ்சு போச்சு என்னோட எதிர்பார்ப்பு மனக்கசப்பா மாறுச்சு என்னோட காதல் பகையா மாறுச்சு இங்க பாரு எந்த ஜென்மத்துல வருவேனோ எந்த ரூபத்துல வருவேனோ எப்படி வந்தாலும் சரி உன்னை சொந்தமாக்கியே தீருவேன் அடைய முடியாத காதல அடையணும்ன்ற ஆசை அதிகமான காதல் அறியாத வயசு பசியோட இருக்கிற என் கண்கள் குழப்பத்துல இருந்த சுவாத்தியோட கண்கள்ல போய் நின்னுச்சு சொந்தமாக்கிக்கணும்ன்ற ஆசையில கத்துக்கிட்ட கலைய முடிவில்லாத என்னோட பகைக்காக சுவாத்திக்கு கத்து கொடுத்தேன் என்னோட உருவத்தை அவர் வெறுப்பாருன்றதுனால சுவாத்தியோட ரூபத்துல என் ஆசைய நிறைவேற்றிக்க என்னோட லட்சியத்தை மறுபடியும் தூண்டிவிட்டேன் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷியா இப்படி ஒருத்தி என்ன பண்றது சுவாத்தியோட எண்ணங்களை கொலை பண்ண நீ ஒரு கொலையாளி சுவாத்தி மைண்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நீ ஒரு கொடூரமான கிட்னாப்பர் சுவாத்தி உடம்பு மூலமா உன் ஆசையை நிறைவேற்றிக்க நினைக்கிற நீ ஒரு ரேபிஸ்ட் இந்தியன் பீனல் கோர்ட்ல கூட இதுக்கு எந்த தண்டனையும் இல்ல நான் என்ன பண்ணணும் இதுக்கு ஒரே ஜட்ஜ் Try to understand. Please, control yourself. Swathi உயிரோட தான் இருக்கா. ஆனா ஆபத்துல இருக்கா ஒரு கைதியா இருக்கா. அவளை காப்பாத்தணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். நீங்க என்ன நினைச்சாலும் நடக்காது. என்ன வேணா செஞ்சு பாருங்க சுவாத்திய என்கிட்ட இருந்த ஒரு நிமிஷம் கூட பிரிக்க முடியாது சுவாத்தி இப்ப சுவாத்தி இல்ல ரெபெக்கா இதுல இருந்து அவ வெளிய வரணும்னா அதுக்கு நான் சம்மதிக்கணும் அவ விடுற மூச்சு கூட நான் போடுற பிச்சை ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ள நாலு தடவை கன் எடுக்கிற ரொம்ப பக்கத்துல தான் இருக்க இப்ப சுடு சுவாத்தி சாகர வரைக்கும் பாக்குற தைரியம் இருக்கா இருக்கா யார் மணி எதுக்கு மழையில நினைச்சிட்டு இருக்கு சரி சரி உள்ள வாப்பலாம்
இப்ப சொல்லுங்க, யார் நீ? எதுக்கு மழையில் நின்னுகிட்டு இருந்த? ஐயோ, நீ ரொம்ப நனைஞ்சு போயிட்டு. சரி சரி, நீ உள்ள போய் தலையை தொட்டிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போமா. மாஸ்கோ, மாஸ்கோ. எங்கிருந்து வந்த? ஏன் அப்படி பாக்குற? தொப்பைய நினைஞ்ச இந்த டிரஸ் எப்படி? வெளிய மழை பெய்யும் போது சாருக்கு என்ன போட்டு தேய்க்கிறிய? ஏன் மேட்டர் என்ன? அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. அவரா? அவர் உனக்கு அவரா? முதல்ல நவுரு, நீ நவுரு. என்ன நீ இங்க இருந்து அனுப்பிட்டேன்னு தெரிஞ்சா உன்னோட குருஜி உன்னை கொன்னால கொன்னுடுவாரு. பரவாயில்லையா? எங்க குரு என்ன கொண்டு செஞ்சாலும் செய்வாரு. நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கோ, இதை தேய்க்கறத நான் பாத்துக்கிறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க என்ன? உள்ள போய் படுக்க சொல்லியாச்சு, இங்க என்ன பண்றீங்க? லுக்க மாத்துங்க அம்மா, போய் படுங்க. எவ்வளோ ஸ்லோவெல்லாம் போகக்கூடாது. எப்பா எப்பா எப்பா, முதல்ல வெளியே தாப்பால் போடணும். என்ன உருளுது? நம்ம போய் பார்த்துட்டே வந்துடுவோம். டார்லிங் சவுண்டு கம்மி, போயிட்டு போய் வந்துடுறோம். ஓகே, ஒருத்த நிம்மதியாக சரக்கு அடிக்கிறது யாருக்குமே பிடிக்காது போல. ஐ ஷேம் கேர்ள். ஏமா, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போதையில் கேள்வி கேட்டால் பதில் வரணும். என்ன ஆச்சு? வாயில் ரத்தமாக இருக்குது. ஸோ சிக்கனை தான் அப்படி சாப்பிட்றியா? என்னம்மா நீ, சிக்கன் சாப்பிட ஒரு டைம் இல்லை உனக்கு? பசிக்குது. சரி, டக்குன்னு சாப்பிட்டு போய் தூங்குமா, மறக்காமல் வாய் கழுவிக்கோ. சரியா? சே 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 சே. தாப்பால் போட்டனா இல்லையா? எப்படி வெளியே வந்தா? பால் போட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, குழம்புது. ஏமாடி, சாரி சார், சாரி. நாளைக்கு முதல்ல சரக்கை மாற்றி அடிக்கணும். குட் நைட்டு. யார் சொல்றது? எங்கே போய் தொலைஞ்சாம? மாஸ்கோ, மாஸ்கோ, ஏய் மாஸ்கோ. யார் மணி? ஞாபகம் இல்லையா? ஓ சாரி, நீயா? முதல்ல போய் அந்த புடவையை மாத்திட்டு வா. ஏன்? நல்லதானே இருக்கு.
நீ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நான் பாத்திக்கன்னு சொல்றதுக்கு நடுவுல பெரிய கதையே இருக்குமா? பொம்பளை இல்லாத வீட்டுக்குள்ள புடவை இருக்கும்போதே நினைச்சேன் இதுக்குள்ள ஏதோ கதை இருக்குன்னு. அது என்ன கதை என்கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். யாரோட புடவை இது? ஒன் சைடுல வா சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா? அதுவும் இல்லாம இது எல்லாருக்கும் சொல்ற கதை இல்ல. முதல்ல போய் புடவையை மாத்திக்க போ. என்னது இதாவது ஓகேவா? இல்லனா இதுக்கும் ஏதாவது கதை இருக்கா? ஏன் கதையெல்லாம் விட, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஏன் நடுராத்திரியில மழையில தனியா நின்னுகிட்டு இருந்த? சரி சரி, நீயும் உட்காந்து சாப்பிடு. நானும் உட்காந்துட்டா? யாரு பரிமாறுறது? நான் பரிமாறுறேன், முதல்ல நீ உட்காரு. உட்காரு. இப்ப சொல்லு, உன் ப்ராப்ளம் என்ன? நீ எங்க இருந்து வர? Facebook friend US next week அங்க இருந்து வந்துருவான். எங்க parents க்கு இதுல இஷ்டம் இல்ல. ஹவுஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். parents கிட்ட சொல்லிட்டேன், நான் வீட்டுக்கு திரும்ப வந்தா மாலையும் கழுத்துமா அவரோட தான் வருவேன். இல்லனா நீங்க உங்க கையால எனக்கு மாலை போடணும்னு சொல்லிட்டேன். நாம காதல நேசிக்கணுமே தவிர அத வலுக்கட்டாயமா அடைய நினைக்கூடாது. அவசரத்துக்கு பின்னாடி ஒரு அப்பாவித்தனம் இருக்கும், லட்சியத்துக்கு பின்னாடி ஒரு பக்குவம் இருக்கும். லவ் ஒரு எமோஷன், கல்யாணம் லைஃப்ல ஒரு டிட்டர்மினேஷன். ரெண்டும் இருக்கணும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். நீ சின்ன குழந்தையில உங்களுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த பையனோட போட்டோ இருந்தா கொடுக்குறியா? ஏர்போர்ட்ல இருந்து அவன நேரா எங்க வர வைக்கிறேன். என்கிட்ட இப்ப எதுவும் இல்ல. ஓ, இப்ப என்ன பண்றது? ஐடியா, நீங்க ஆர்டிஸ்ட் தானே? அவர் எப்படி இருப்பாரு நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க பெயிண்ட் பண்ணுங்க. எங்கடா போய் தொலைஞ்ச? வீட்டு கெஸ்ட் வந்தா கவனிச்சுக்க முடியா? ஐயா கெஸ்ட கவனிக்கலாம், கோஸ்ட கவனிக்க முடியாது. ஊர்ல ஒரு கோயில் விடாம ஓடிட்டு வந்ததுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா கோஸ்ட்ங்கற? குருஜி, நைட் அவஸ்தப்பட்டது நான் தான். உங்களுக்கு என்ன, உயிர் போயிட்டு வந்துச்சு. உங்களை பார்த்தா பாட்டில இத்தனோட மிச்சத்தை வச்சு தூங்கிட்டீங்க. நீ எங்கண்ணா? அந்த டிரஸ் என்ன? கணத்துல கலர் என்ன? குரு கூட சேர்ந்து ஆட்ட என்ன? அவங்களுக்கு தான் புத்தி இல்ல, உங்களுக்குமா புத்தி இல்ல? சேம் கன்ஃபியூஷன். என்ன போ சொன்னாரு? எனக்கு நம்ம கிளாரிட்டி மிஸ் ஆயிட்டே இருக்கே. என்ன மாஸ்கோ, என்ன கிளாரிட்டி வேணும்? நேத்து நைட் ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதுல நீ தான் பேயே. நான் பேய் தான் மாஸ்கோ. நீ சீரியஸா காமெடி பண்ற? நான் பேய் தான்டா. அட போமா. நான் பேய் தான்டா மாஸ்கோ.